ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்றைக்கி நான் போட்டிருக்க வீடியோ வந்து துபாயில் எடுத்தது. துபாயில் ஒரு இடம், டெசர்ட் சஃபாரின்னு. எஸ்யூவி வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்களாம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும் ரைடுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த ரைடை போய் பார்க்கலாம். வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. வண்டியும் சூப்பராக இருக்குது. இவர் தான் நம்ம டிரைவர். அவர் வந்து காற்று எடுத்துகிட்ருக்காரு. அவர் சொன்னார், ஃபுல்லாக காற்று இருந்தால் வண்டியில் ஓட்ட முடியாது, கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேபி அவர் கம்மி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக அது ஒரு போகக்கூடிய இடம். ஆக்சுவலி இது ஒரு பேக்கேஜ், ஃபுல் பேக்கேஜ். ஒரு ஆளுக்கு வந்து 2500 ரூபாய். வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 3:30 மணிக்கு அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களே வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் இங்கே டெசர்ட்டில் வந்து சுற்றி காமிப்பாங்க. மலை மாதிரி இருக்கும் டெசர்ட் எல்லாம், ஃபுல்லாக ஏறி இறங்கும். அதனால தான் அவங்க சொன்னாங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு. அங்கே வந்து ஒரு 1 hour ரைடு போல், அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் டெசர்ட் கேம்பில் விட்டுருவாங்க. ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கத்துற சத்தம்லாம் உங்களுக்கு கேட்கும் ரைடில். நம்ம பசங்கள்லாம் கூட இருந்ததுனால எல்லாம் கற்றுனாங்க. ஏன்னா ஆக்சுவலி இந்த டெசர்ட் சஃபாரியோட ஒரு பாயிண்ட் என்னென்னா, முன்னாடி வண்டி போகுது பாருங்கள், அந்த வண்டி பார்த்தா தான் நம்மளுக்கு பயம் இருக்கும். இந்த மாதிரி போகுதா நம்ம வண்டி கூடன்னு. ஆக்சுவலி நம்ம வண்டியில் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தால் எங்களுக்கு தெரியாது அது மேலே கீழே போகிறது. அந்தளவுக்கு வண்டியில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்களுக்கு, ரொம்ப எந்த ஒரு இதுவும் தெரியாது. முன்னாடி இருக்கிற வண்டி போகிறது பார்த்து தான் ஒரு பயம் வரும். கற்றுவாங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியும் இதே மாதிரி தான் போகுமா அப்படின்னு சொல்லி. நீங்களே பாருங்கள் அந்த எந்த மாதிரி வண்டி டேர்ன் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள். வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கே பார்த்தா தெரியும் எப்படி இந்த மாதிரி வண்டியில் உட்காந்துட்டு இப்படி வீடியோ எடுக்க முடியும். இருந்தாலும் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நான் மியூட்டே போட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு கத்திட்டாங்க பசங்கள்லாம். ஏன்னா அந்த மலை மாதிரி ஒரு இடம் வருது, அங்கேருந்து அப்படியே பாருங்கள் முன்னாடி கார் போய் விழும். அப்படியே போய் நம்ம காரும் போய் விழுந்தது. ஆக்சுவலி நாங்கள் விழுந்துட்டு காருன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா அது அப்படி தான் ரைட் பண்ணிட்டு போவாங்களாம். இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல் அரேபியன் சன்செட். இது அவங்க ட்ரிப்லேயே மென்ஷன் பண்ணுறாங்க, உங்களுக்கு அரேபியன் சன்செட் பார்க்க கிடைக்கும்னு. இந்த ட்ரிப்பில் அது 1, செம்மையாக இருக்கும். இப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சன்செட் பார்த்துருக்க மாட்டீங்க. செம்மையாக இருந்துச்சு அங்கே பார்க்குறதுக்கு. இப்போது நான் உங்களுக்கு அங்கே ஸ்டார்டிங்கில் டூர் இந்த ட்ரிப் பேக்கேஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போது நான் உங்களுக்கு அதை பற்றி ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இது 2500 பெர் ஹெட்டுக்கு சொல்லியிருந்தேன். இதிலே இந்த 2500 என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹோட்டல்லே பிக்கப் பண்ணிப்பாங்க. லேண்ட் க்ரூஸ் அந்த மாதிரி வண்டியில் தான் வருவாங்க. வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இந்த டெசர்ட் சஃபாரி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா வீடியோ, இந்த டெசர்ட் சஃபாரிக்கு ஒரு 1 hour, 1.5 hour வந்து இதுக்கு சுற்றி காட்டுவாங்க. ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும் இந்த ரைடு. இதுக்கப்புறம் எங்களுக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் டெசர்ட் கேம்ப்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் விட்டுருவாங்க. அங்கே நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. அங்கே என்னென்னா கேமல் ரைடு, ஆர்ட் டிசைன் பண்ணுற கடை, அப்புறமா அந்த குவாட் ட்ரைவிங்னு சொல்லி அந்த வண்டியில் ட்ரைவ் பண்ணலாம்,
அப்புறமா அங்கேயும் வந்து மலை மாதிரி ஒரு இடம் இருக்குண்டு ஷெட்டு, அங்கேருந்து ஸ்கேட் பண்ணிகிட்டே கீழே வரலாம். அந்த மாதிரி கிட்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இருக்காங்க. ஈகிளெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டின்னர், ஈவினிங் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பஃபெட் தான். எப்பயுமே நார்மலாகவே டுபையில் வந்து சாப்பாடு பற்றி சொல்லவே தேவையில்லை. டுபையில் வந்து சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், வெரைட்டி வெரைட்டியாக தான் இருக்கும், சிங்கிளாக இருக்காது. அது பஃபெட்னால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா வெரைட்டியான சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அங்கே வந்து நாங்களே எடுத்துகிட்டு வந்து அங்கே சீட்டிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே உட்காந்து பெல்லி டான்ஸ் இருக்கும் ஈவினிங் டைம், அந்த பெல்லி டான்ஸ் பார்த்துட்டே நாங்கள் சாப்பாடு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 9:30 வரைக்கும் அது ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களே கொண்டாந்து திருப்பி எங்களுக்கு, நாங்கள் எந்த ஹோட்டலில் இருந்தோமோ அந்த ஹோட்டலில் இறக்கி விட்டுருவாங்க. இந்த ரைடில் பாருங்கள், கர்ப்பிணி பெண்கள், 2 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹார்ட் பேஷண்ட்டு, அப்புறமா முதுகில் எலும்பு வலி, நெக் பெயின் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதில் இந்த ரைடில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்கும் இந்த ரைடு. அதனால் இவர் தான் நம்ம டிரைவரு. இவர் வந்து பாகிஸ்தான்காரர். அங்கே மோஸ்ட்லி டுபாயில் எல்லா கார் டிரைவரும் பாகிஸ்தான்காரங்களாக இருக்காங்க. रास्ता पता रहता है ना? हाँ, देखो रवि कहाँ चढ़ेगा मालूम है नहीं रास्ता। नहीं, आदमी को बिल्कुल पता नहीं चलता कि हम अभी कहाँ हैं। ये तो फिर भी छोटा डेजर्ट है, हम लोग इसे बड़ा डेजर्ट में भी जाते हैं, उसमें तो बिल्कुल पता नहीं चलता। पता नहीं चलता है ना? बिल्कुल இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நாங்களும் இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் எடுக்கலாம், அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க யாருன்னு தெரியாது, அவங்களும் இன்னொரு வண்டியில் வந்தாங்க போல், மண்ணை தூக்கி போட்டு விளாட்றாங்க. சரி, அவங்க விளாட்டும், நாங்கள் எங்கள் வியூவை பார்க்கலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபஸ்ட் டைமெல்லாம் போனால்
அப்படியே பார்த்துட்டே இருந்துடலாம் இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், திருப்பி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ரிட்டர்ன் போகிறோம். இப்போது போனோம் இல்லையா, போய் சுற்றி பார்த்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்து ரிட்டர்ன் போகிறோம். கொஞ்சம் ஆகியா தூ ஈஸியில் போச்சிடும். इधर के सब जाने की गाड़ी है। वही बोल रहा जाएंगे भाई, तो बैठ जा सामने आके पेट कलाने के लिए। फैंटास्टिक। क्लोज कर लिया। अभी मैं सामने देखा तभी मुझे पता चलता है है ना, हमारा गाड़ी भी उड़ा था। हाँ वही बोल रहा हूँ मैं, लेकिन आप समझ में आ गया मुझे, क्योंकि हम इधर देखते रहते हैं तो हमें उसको पीछे। உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ என்னோடது பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரி முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க எங்களுக்கெல்லாம் டெசர்ட் கேம்ப் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள், அதுதான் கேம்ப்பு. இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய் கைஸ். இஸ்கோ போல்தே ஹேன் டெசர்ட் கேம்ப்.